నమస్తేస్తు మహామాయే శ్రీబీడే సురభూజిదే సంగచక్రకథాహస్తే మహాలక్ష్మీ నమోస్తునే. ఆత్యందరయిదే దేవీ ఆదిశక్తి మహేశ్వరీ యోగజ్ఞే యోగ సంభూతే మహాలక్ష్మీ నమోస్తునే. ఓం గం గణపతయే నమః. ஸ்வஸ்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் ஒரு நல்ல செய்தியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஒரு நல்ல தகவலுக்காக நீங்கள் காத்திருக்கீங்கள்ல, அந்த தகவல் வந்து சேரப்போகிற ஒரு அற்புதமான நாள். பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்க போகிற இறைவனுடைய அனுக்கிரகம் நிறைந்த நல்ல நாள். நமது தினமலர் நிகழ்ச்சியில செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில விகாரி வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தினபலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள்ல சந்திர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்துல நமக்கு அனுக்கிரகம் புரிகிறார். இந்த நாளை பார்த்தீங்கன்னா காலையில 6 மணியிலேருந்து 7 மணி வரைக்குள்ள நேரம் நல்ல நேரம் பயன்படுத்திக்கிடுங்க. இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா. மிதுன ராசியிலே அரவினும் ராகு பகவான் அருள் பாலிக்கிறார். ஓம் நகாத்மஜாய வத்மகே பத்மகஸ்தாய திபிகி தன்னோ ராகு பிரச்சோதையாது என்று சொன்ன சொல்ல இன்னைக்கு நன்மைகள் நடக்கும். இந்த நாள்ல கன்னி ராசியில சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்திருக்கிறார்கள். துலாம் ராசியில புதன் பகவான் இருக்கிறார். விருச்சிக ராசியில குணமெனும் வியாழ குரு பகவானும் தனுசு ராசியிலே சனி பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சந்திர பகவான் கன்னி ராசியிலே இருக்கிறார் சொன்னேன். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கும் என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப் போகின்றன என்று பார்க்கலாமா. மேஷ ராசி அன்பர்களே, போற்றுதலுக்கு உரிய மனிதர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள், குறிப்பாக இளைஞர்களுக்கு. ஒரு வெளிநாட்டு தொடர்பான இன்டர்வியூ நீங்க இருக்கு அப்படின்னா நல்லா அட்டன் பண்ணுங்க. டெலிபோன் இன்டர்வியூ இருக்குன்னா அட்டன் பண்ணுங்க. எந்த இதாக உங்களுக்கு வேலை உறுதி. சீனியர் சிட்டிசன்ஸ் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். பயத்துல ஒரு பிரச்சனை, உடல் நலத்துல ஒரு பிரச்சனைனா மெடிக்கல் அட்வைஸ் நீங்க எடுத்துக்கிடணும். நல்ல நாள், குணமாயிரும். பெண்களுக்கு குடும்பத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு அல்லல். உங்கள் பேச்சினால் விளைந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். எக்காரணம் கொண்டும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பெண்கள் இன்றைக்கு முடிவெடுக்கிற போது எச்சரிக்கையா முடிவெடுக்கணும். யாருடைய வார்த்தைகளையும் நம்பி ஏமாற வேண்டாம். பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய சொத்தை உங்கள் காலத்திற்கு பிறகு வழங்குவதாக நீங்கள் இன்னைக்கு முடிவெடுக்கணும். இப்பவே சொத்தை தூக்கி கொடுத்துடக்கூடாது. அன்பினால் மதிமயங்கி போகக்கூடாது. அன்பு அரவணைக்கலாம், ஆனால் மதிமயங்கக்கூடாது. அசுனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டு வேலை தொடர்பாக ஒரு வாய்ப்பு கூடி வரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்து வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த வழக்குரைஞர்கள் நிறைய கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், பரிவர்த்தனையில 5ஆம் இடத்துக்கு வர்றார், சந்திரனோடு இணைகிறார். வியாபாரம் நல்லா இருக்கும், தன லாபம் நன்றாக இருக்கும்.
ஆனால் யாரையும் இந்த நாளில் பகைத்துக் கொள்ளக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லணும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்திலே கவனமாக இருக்கணும். யாரையும் கருத்து மாறுபாட்டோடு நடத்த வேண்டாம். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சிலருக்கு திடீர் என்ற வேலை இழப்புகள் இன்னைக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா உங்க சொந்த ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டி எப்போ வேலை கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த அல்லல் இப்போ இருக்கு, கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சி யோகத்தை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உள்ள துன்பங்களை போக்கும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அது என்ன என்ன நன்மைகளை தரும் என்பதை ஸ்வஸ்திக் டிவியில் நான் தனி பதிவுகளாக போட்டிருக்கேன். 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி என்ன என்ன நன்மைகளை தரும் என்று தனித்தனி பதிவுகளாக வழங்கியிருக்கிறேன், போய் பாருங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அப்போ இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சிறப்பிடக்கூடிய நாள். குழந்தைகள் வளர்ப்பு நல்லா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் முயற்சி வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை விஷயத்தில் மென்மையான போக்கை கடைபிடிக்கணும். அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காதீங்க. இந்த நாளில் மிருகசிரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல தன வருமானம் வந்து சேரும். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் கிரே வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டமான நாள். ராசியாதிபதி புதன் பகவான் பஞ்சமத்திலே இருப்பது மாபெரும் யோகம். பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். என்ன தடைகள் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, பிரம்மாண்டமா முயற்சி பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க ராசியில ராகு பகவான் இருக்க, உங்களுடைய முயற்சியில் ஒரு பிரம்மாண்டம் இருந்தால் வெற்றிகளை அள்ளி தருவார். அரவெனும் ராகுவே போற்றி, அரவெனும் ராகுவே போற்றின்னு மிதுன ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், நல்ல வெற்றிகள் வரும். இப்போ சிலருக்கு கால்களில் பிரச்சனை இருக்கும், நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்தை புரிந்து இருப்பார்கள், மீண்டும் சேர்வார்கள். ஆனால் கூடா நட்பை தவிர்க்கணும். இப்போ போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடணும். கூடா நட்பிலே இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடணும். நரசிம்மரை வழிபட்டால் நன்மைகள் நிகழும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும். கல்வி முயற்சிகளில் வல்லமை பெருகும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோன்னு மகாகவி பாரதி கேட்டா. எனக்கு வல்லமையை கொடு, இந்த நாட்டிற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் தான். அப்படி உங்களுக்கு வல்லமை பெருகும். நீங்கள் சார்ந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்யணும்னு நீங்க நினைங்கோ, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மிருகசிரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடன் வாங்குவதை இன்னைக்கு தவிர்க்கணும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஊதா வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு சிறு பயணங்களை உருவாக்கி தருவார். பயணங்களினால் வெற்றியை தருவார். சொத்து வாங்குற எண்ணம் இன்னைக்கு பெருகும். சிலர் பழைய வீடுகளை சொத்துக்களை விற்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்கும். இந்த நாள்ல கல்வி முயற்சிகளிலே ஒரு நல்ல வெற்றி உண்டு. புதுசா பிளாட் வாங்குற யோகம், கல்வி முயற்சியில வெற்றி, வியாபாரத்துல வளர்ச்சி, நல்ல தன வரவு, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி, நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் புகழ் பெறுவார்கள். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மீது உங்கள் ஆர்வம் பெருகும். நல்ல பெயர் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போ கடற்படையில சேரணுங்கிற ஆசை மிகுந்திருக்கும். வியாபாரம் வளர்ச்சியாக இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய 3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள், நல்ல தன வரவிற்கு உரிய நாள். தனஸ்தானத்துல சுக்கர பகவான் நீச்ச வங்கம் பெறுகிறார், நல்ல தன லாபம் தருவார்.
புதச்சுக்கர பரிவர்த்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை செய்யும், மிகுந்த லாபம் பிசினஸ்ல கொடுக்கும், சிறுதூர பயணங்களினால் நன்மைகள் உண்டு. பலருக்கு திடீர் வேலை வாய்ப்புகள், கான்ட்ராக்ட் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரும். மருத்துவர்கள் புதுசாக கிளினிக் ஆரம்பிக்கிற எண்ணம் பெருகும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த அரசு பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு அழகுபடுத்திக் கொள்வதிலே ஆசை பெருகும், பியூட்டி பார்லர் போற எண்ணம் வரும். எல்லாவற்றையும் அழகாக பார்ப்பீர்கள். இன்னைக்கு வாழ்க்கையை ரசிக்க துவங்கும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் நன்மைகள் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். சந்திர பகவான் இன்றைக்கு உங்களுடைய ராசியில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்திலே உயர்ந்த உறவு தாய் உறவு. உமன்கிற வார்த்தைக்குள்ள மென்னும் அடைகிறது. தந்தை கூட தாய்க்குள் அடக்கம், பெண்மைக்குள் ஆண்மை அடக்கம், அதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த நாள்ல பெற்ற தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல ஆசீர்வாதம் பெற்ற தாயாருடைய ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு எப்படி நாள், சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார், சந்திர பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். முதல்ல மாதான்னு சொல்லி அம்மாவை வைத்தார்கள், பிறகு அப்பாவை பிதா என்று சொல்லி இரண்டாவது முக்கியத்துவம் தந்தார்கள், பிறகு குரு, பிறகுதான் இவர்கள் வழிகாட்டக்கூடிய தெய்வம். ஆக தெய்வத்தையும் விட மிக முக்கியமானவர்கள் தாயும் தகப்பனும். யார் ஒருவர் தாயும் தகப்பனையும் மனதாரே வழிபட்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வியே கிடையாது. அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிடணும், சகல பாவங்களும் நம்மை விட்டு போகும். இது ஒரு சூட்சும ரகசியம். இன்னைக்கு வியாபாரம் செழிப்பா நடக்கும். கன்னியாராசிக்காரங்களுக்கு கல்வி முயற்சிகள் அதீத வெற்றியை பெறும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வரதராஜ பெருமாளை வழிபடணும், நன்மைகள் நடக்கும். காஞ்சி வரதராஜனை வழிபடணும், நன்மைகள் நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுதர்சன பெருமாள் வழிபாட்டினால் இன்னைக்கு ஆனந்தம் பெறலாம். சக்கரத்தாழ்வார் அவரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். அதே மாதிரி கருட மந்திரம் சொல்லலாம். ஓம் தத்புருஷாய் உத்மகே சொர்ணபக்ஷாய திவகி தன்னோ கருட பிரச்சோதயாது என்று கருடனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நன்மைகள் பெறும். தொட்ட காரியங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்வு நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், மஞ்சள் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, சுக்கர பகவானுடைய அனுகூலம் பரிவர்த்தனையில் உங்க ராசிக்கு வந்து உட்காருகிறார். நல்ல நாள், வெற்றிகரமான நாள், மகிழ்ச்சியான நாள், மருத்துவ படிப்பிலே ஆர்வம் அதிகமாக கூடிய நாள், கைராசி மருத்துவர்கள் பெயர் வரக்கூடிய நாள், கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நாள், தையல் கலைஞர்கள் நடைபாதை வியாபாரிகள் புகழ் பெறும் நாள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் என்று சொன்னால் இந்த நாள்ல வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி முயற்சியில வெற்றி உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசினஸ் நல்லா நடக்கும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு காட்டுவீங்க. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய
எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனதில் இருந்த நீண்ட நாளைய கவலைகள் இப்ப விலகும். நீங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நாளிலே நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகளை உங்களுடைய முதலாளிகள் செய்து தருவார்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக ஒரு உதவி தேவைப்படுது உங்களுக்கு. முதலாளிய மாட்ட கேட்கணும் நினைக்கிறீங்க, இன்னைக்கு கேளுங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. மரவேலை செய்யக்கூடியவர்களுக்கு, தச்சர்களுக்கு அருமையான நாள். பொன் நகை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இப்ப பெருகும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பியூட்டி பார்லர் நடத்துறவங்களுக்கு வருமானம் கூடும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு இன்னைக்கு வருமானம் பெருகும். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பெருமைகள் அதிகமாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரப்போகுது, வாழ்க்கையை உயர்த்தப் போகுது. நீங்கள் மறைத்து வைத்திருந்த இல்லால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வரும். நன்மைகள் நிகழும். மிக அனுகூலமான நாள். திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி நல்ல வியாபாரம் நடக்கும். திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மை உண்டு. பிதுர்ராஜித சொத்துக்கள் வந்து சேரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். கும்பராசி என்பர்களே, குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல தன லாபம். இந்த நாள்ல கணவன் மனைவி உறவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியாகும். சின்ன ஊழல் வந்து சரியாயிடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நகைகள் வாங்கக்கூடியவர்கள், குறிப்பாக வைரங்கள் வாங்குவதில் எச்சரிக்கையா இருக்கணும். முடிந்தால் வைரம் வாங்குவதை இப்ப தவிர்க்கலாம். அப்படி வாங்குவதாக இருந்தால் அதனுடைய எந்த தோஷமும் இல்லாமல் பார்த்து வாங்குங்க. சிலருக்கு இப்ப வைரம் வாங்குவதனாலேயே பிரச்சனை வரும், பார்த்து வாங்க வேண்டிய நேரம். அதே போல கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் ரம்மியமான போக்கை கடைபிடிக்கிறோம். நீக்கு போக்கா வாழ தெரிஞ்சுக்கிடணும். ஆண்கள் பெண்களிடம் கண்ணியமாக பழகணும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்த பிசினஸ் மேனுக்கு நல்ல லாபம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபாடு பெருகும். கேளிக்கை விஷயங்களிலால் ஆதாயங்களை பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செல்வ செழிப்பை காண்பீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் மரகர வண்ணம். மீனராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். மீனராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் இன்னைக்கு வெற்றி. எல்லா காரியங்களும் விரைவாக நடக்கும், வெற்றிகரமாக நடக்கும். மனதிற்கு விரும்பியவரை மனம் முடிக்கக்கூடிய சூழல்கள் கடிந்து வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல மிகுந்த தனலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மை. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதுசா செல்போன் வாங்குறது, பொழுதுபோக்கு சாதனங்கள் வாங்குவது, இப்படி மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் பவள வண்ணம். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்களுக்குரிய பொதுவான பலன்களை நான் தினமும் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.